அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம் சார். டுடே கிளாஸ் ரொம்ப நான் அருமையாக இருந்ததுங்க சார். என்னோட வேதனைக்கும் வலிக்கும் தகுந்த பதில் கொடுத்தீங்க சார். கோவத்தினால என்ன ஒரு நம்ம நம்மளாக இருக்க முடியாது அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னீங்க சார். புக்தரோட எக்ஸாம்பிள் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க சார். புக்தருக்கே அந்த இன்சல்ட் நடந்துச்சுன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை சார். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையே இவ்வளோ நாள் இழந்திருக்கோம் சார். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் இன்றைக்கி. அதேமாதிரி இப்போ ஒவ்வொரு செயலும் நான் செய்யும்போது விழிப்புணர்வோடு செயல்படுறேன் சார். எனக்குள்ளே கொஞ்சம் ஒவ்வொரு மாற்றங்களும் ஏற்படுது சார். என் குருவி சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையும் மாற்றணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsouls.com அப்படின்ற கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கான ஒரு பதில் தான் உங்ககிட்ட கொடுக்கலாம் சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது என் மீது கவனம் கொள்வதால் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் மீது ஒரு கவனம் வச்சுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். உங்கள் மீது கவனம் கொள்வதால் வாழ்க்கை மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறும். எப்படி அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்லை பற்றி தான் நம்ம வந்து இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்போம். சும்மா ஏதோ இப்படி எப்படி இருந்தீங்கன்னா இப்படி எப்படி நடக்கும், நீங்கள் அதை வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம விடுறதே கிடையாது. ஒரு ஒரு நாளும் இதை பண்ணும்போது என்ன நடக்குது, அது பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மறாத நாள் நம்ம கேட்கும்போது அவங்களோட லைஃப்பில் பல விதமான மாற்றங்கள். ஏன் அப்படின்னா நம்ம மீது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கவனமே வருது. இவ்வளோ நாள் ஏதோ பண்ணுறோம் போகிறோம் வரோம், நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கே தெரிகிறது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தா ஓ இதெல்லாம் நம்ம பண்ணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஆனால் அது பண்ண செயல்கள் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இந்த கிளாஸில் வரும்போது சில விஷயங்கள் இதை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அதை வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணி எழுதி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கள கவனிக்கிறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், இந்த ஃபீட்பேக்லாம் எதோட அடிப்படையில் வருதுன்னா நான் வாழ்க்கையை மாத்திரேன்னா நிச்சயமாக கிடையாது. நான் ஒரு தூண்டுகோலாக இருந்து ஒரு தூண்டி விடுறேன் அவ்வளோதான். அப்போ தூண்டும் போது அவங்களை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட லைஃப் மாறுது. அப்போ அவங்கள கவனிக்கிறதால் வாழ்க்கையை மாறுமா மாறலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மாறும், 200% மாறும். எத்தனை பேர் லைஃப்பில் இதெல்லாம் மாறுமாங்க, நான் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம், மைண்ட்ஃபுல்லாக இருந்தாங்க, அவங்கள அவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க. எப்போ உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட பார்வை மாறிடுது, உங்கள் மீது ஒரு கவனம் வரும்போது உங்களோட அந்த செயல் மாறுது. அப்போ உங்கள் மீது உங்களுக்கு ஒரு கவனம் வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போ அந்த தெளிவு தான் ஞானம். இப்போ பிரச்சனையே என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கே தெரியல, எதோ பண்ணுறோம், எதோ ஓடுறோம், ஏதோ வாழ்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் என் மீது கவனத்தை நம்ம முதல்ல வைக்கணும் அப்படின்னா எப்போ உங்கள் மீது ஒரு கவனம் வருதோ அப்போ ஒரு ஹாப்பியான லைஃப்பை நோக்கி நீங்கள் லீட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், ஒரு ஹாப்பியான லைஃப்பை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன, எப்போ உங்கள் மீது கவனத்தை வைக்க முடியுமோ, என் மீது கவனம்னா எப்படி வைக்கிறது, மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ நடக்கிறீங்களா, உங்களுக்கு நடந்துட்டுருக்குறன்றது தெரியணும். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதா வந்து உங்கள் மீது ஒரு கவனம்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது உங்களோட செயல் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த செயலை பண்ண போகும்போதே ஐயோ இது வந்து தேவையற்ற செயல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இது தேவையற்ற செயல் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இப்போது சிகரெட் அடிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களாக இருக்கட்டும், உடம்பு பிரச்சனைன்னு தெரியுது. ஆனால் அதை நம்ம சொல்ல 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 கேட்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் எப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ, கான்ஷியஸாக எப்போ அவங்களோட உடம்பு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ இதனால் என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லி ரொம்ப டீப்பாக போகும். இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது ரொம்ப டீப்பாக போகும். அப்போ என்ன, அந்த சிகரெட் எடுத்து அடிக்கும் போதும் சரி, அந்த ஆல்கஹால் எடுத்து குடிக்கும் போதும் சரி, ஐயோ இது நம்மளோட உடம்பை பாதிக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப டீப்பாக டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க விட்டுருவாங்க. இது வரைக்கும் பல பேர் சொல்லியிருப்பாங்க, இதை விட்டுரு உடம்பு பாதிக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, இது வந்து உன்னோட குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதனால் உன் மனைவி வந்து உன் கூட பிரச்சனையாக இருக்குது, அதனால் விட்டுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்லியிருந்தாலும்
அவங்க நிச்சயமாக அதை விட்டுருக்க மாட்டாங்க. எப்போ அவங்களே அதை உணர்றாங்களோ அப்போ விட்டுருவாங்க. அப்போ அவங்களே உணர்றதுக்கான தருணம் எப்போ ஏற்படும், எப்போ அவங்கள அவங்க கவனிக்கிறாங்களோ அப்போ தான் ஏற்படும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். சிம்பிளாக அவங்கள எப்போ அவங்க கவனிக்கிறாங்களோ விட்டுருவாங்க. அதை தான் தன்னை உணர்தல்னு சொல்லி சொல்லுவோம். எப்போ அந்த தன்னை உணர்தல் ஏற்படுதோ, எப்போ அந்த தன்னை உணர்றாங்களோ மாறிடும், அனைத்து விஷயங்களும் மாறிடும். மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன அவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இதை விடுங்க, அதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுற அவசியமே கிடையாது. அவங்களுக்கே புரியும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கவனமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தங்கமே கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும், ஒரு வைரமே கொடுத்தாலும் எப்படி ஃபீல் இருக்குன்னா, அவன் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, இதை ஜஸ்ட்டோ ஏதோ ஒரு உலோகம், இது ஏதோ ஜஸ்ட் ஒரு கல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருமே தவிர, ரொம்ப டீப்பாக போகும்போது ஐயோ இது இவ்வளோ பணம், அது அவ்வளோ பெரிய பணம், இது வந்து கிடைச்சதுன்னா அதை பண்ணலாம், இது கிடைச்சிச்சுன்னா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பெரிய லெவலில் திங்கிங் போகாது. மைண்ட்ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக போகிறாங்கன்னா, இது கொஞ்சம் பயணிக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை, ரொம்ப டீப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா உள்ள ஆராய்ந்து 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 நீங்கள் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே பெரிய விஷயமா தோணாது. அப்போ என்ன, ஒரு கவனம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உலகத்தையே மாற்றும். நான் அதனால தான் அனைத்து வீடியோலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கவனத்தை வைங்க, கவனத்தை வைங்க, கவனத்தை வைங்க. நான் கிளாஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான். ஒரே ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், இந்த நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கேட்பீங்க, எனக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, கவனமாக இருங்க, இவ்வளோதான். கவனித்தலை தாண்டி இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கவனித்தல் மூலமாக அனைத்து விஷயங்களும் மாறும். அதே மாதிரி உங்களை கவனிக்கும் போது உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கும் சரி, சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் மாறும். அதே மாதிரி உங்களோட லைஃப் டோட்டலாக மாறும். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் நிகழும். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பல பேருக்கு அவங்களை அவங்களை கவனித்ததால் அவங்களோட லைஃப்பு ஏகப்பட்ட மாற்றம், இதெல்லாம் நடக்குமா என் லைஃப்பில் அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஜஸ்ட்டு அதை கவனிக்க ஆரம்பித்தாங்க, அவங்களோட லைஃப் மாறிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத ஃபீல் பண்ணும்போது கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 21 டிஃபரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.